அடுத்ததாக பாருங்கள், சுஜாதா ரங்கராஜனை பற்றி பார்ப்போம். தலைக்குள் ஓர் உலகம், இந்த செய்திகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. தலைக்குள் ஓர் உலகம் தலைமை செயலகம்ங்கிற நூலில் தான் இருக்குது. தலைக்குள், அதே போல் தலைமை, தலை தலைனே வருது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, தலைக்குள் ஒரு உலகம் என்னும் செய்தியை தந்த ஆசிரியர் யார்? தலைக்குள் ஒரு உலகம் அப்படிங்கிற செய்தியை கொடுத்தது யார்? சுஜாதா ரங்கராஜன் தான் தந்திருக்காங்க. சுஜாதா ரங்கராஜன், தலைக்குள் ஒரு உலகம். அடுத்து, தலைமைச் செயலகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தலைமைச் செயலகம் சுஜாதா ரங்கராஜன். சுஜாதா ரங்கராஜன் தான் தலைமைச் செயலகம். அடுத்தது நான்காவது கேள்வி, அறிவியல் புனை கதைகள், திரைப்பட கதை வசனம், சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள் என பல துறைகளில் பணியாற்றியவர். கிட்டத்தட்ட 5 துறைகள் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து அறிவியல் புனைவு கதைகள் முக்கியமானது. திரைப்படத்தில் வந்து கதை வசனம் எழுதியிருக்கிறாங்க சுஜாதா ரங்கராஜன். சிறுகதைகளும் எழுதியிருக்காங்க சுஜாதா ரங்கராஜன். புதினங்கள், நாடகங்கள் என இதெல்லாம் எழுதியிருக்காங்க சுஜாதா ரங்கராஜன் அவர்கள். அடுத்தது அஞ்சாவது கேள்வி பாருங்க, என் இனிய எந்திரா அப்படிங்கிறது ஒரு நூல். இதனுடைய ஆசிரியர் யார்னா சுஜாதா ரங்கராஜன். சுஜாதா ரங்கராஜன் எந்திரான்னு எழுதியிருக்காரு பாருங்க. என் இனிய எந்திரா, சுஜாதா ரங்கராஜன், மீண்டும் ஜீனோ நூலும் சுஜாதா ரங்கராஜன் தான். மீண்டும் ஜீனோ. ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் போன்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சுஜாதா ரங்கராஜன். ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சுஜாதா ரங்கராஜன் ஸ்ரீரங்கத்து தேவதைகள். அடுத்தது தூண்டில் கதைகள் இந்த இடத்துல தூண்டில் கதைகள் சுஜாதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தூண்டில்னு வந்துச்சுன்னா சுஜாதா ஞாபகம் வச்சுக்கோங்க. தூண்டில் கதைகள் சுஜாதா, தூண்டில் கதைகள் ஷார்ட்டா சுஜாதா ரங்கராஜன், தூண்டில் கதைகள். இதுல இருந்து கேட்க வாய்ப்புகள் அதிகம், படிங்க.